முத்தாரம்மன் சத்சங்க அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். தேவியுடைய பல்வேறு ஸ்தலங்களை எல்லாம் நாம் தரிசனம் செய்து வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் தரிசிக்க இருப்பது குரங்கணி ஸ்ரீ முத்துமாலை அம்மன். தேவியுடைய சன்னிதானங்களையெல்லாம் நம்ம தரிசனம் பண்ணும்போது நம்மளுடைய பாவங்கள் எல்லாமே கொஞ்சம் குறைக்கப்படும். ஏன்னா நம்ம மனித வாழ்க்கையில் தெரிந்தும் தெரியாமலும் பலவிதமான பாவங்களை எல்லாம் செய்து வரும். அதிலிருந்து விடுபட நம்ம ஒவ்வொரு க்ஷேத்திரங்களுக்கு நம்ம யாத்திரையாக போகணும். அப்படி க்ஷேத்திரத்தில் யாத்திரையாக போகும்போது ஒவ்வொரு கோவிலில் நமக்கு ஏதாவது ஒரு விமோச்சனத்தை தேவி நமக்கு கொடுப்பள். அந்த வகையில் இப்பொழுது நம்ம மானசீகமாக குரங்கணி முத்துமாலையம்மனுடைய க்ஷேத்திரத்துக்கு போகிறோம். குரங்கணி அப்படிங்கிற அந்த ஊரே புராண தொடர்புடைய ஊர் தான். ஏன்னா ராமாயணத்தில் ராமாயண காலத்தில் சீதாதேவியை ராவணன் சிறைபிடித்து போனான். அப்போ சீதையை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்ட ராமனுக்கு வானரங்கள்லாம் உதவினு உங்களுக்கு ராமாயண கதை சொல்லும். அப்போ லங்கைக்கு செல்ல ராமபிரான் தன் வானர சேனையெல்லாம் அணிவகுத்து நிற்க செய்த இடம் குரங்குகள் அணிவகுத்து நின்றதுனால தான் இந்த இடத்திற்கு குரங்கணிங்கிற பெயரே வந்தது. இந்த கோவிலுடைய சரித்திரமே ராமாயணம் தொடர்புடையது தான். ராவணன் சீதையை கடத்திண்டு போனான், அதோ கதை உங்களுக்கு தெரியும். அப்போ சீதாதேவி ராமனுக்கு அடையாளம் காட்டுறதுக்காக தன்னுடைய கழுத்துல இருந்த ஒவ்வொரு ஆபரணங்களாக ஒன்னொன்னாக ஒவ்வொரு இடத்துலையும் அந்த புஷ்பக விமானத்துல இருந்தபடியே மேல இருந்து கிட வீசிட்டு இருந்தான். அப்போ அவன் லங்கையை நோக்கி புறப்பட்டு இருக்கும் போது இந்த குரங்கணிங்கிற இடத்துக்கு வரும்போது அம்பிகை தன்னுடைய கழுத்துல இருந்து முத்து மாலையை கலற்றி வீசினான். புஷ்பக விமானத்துல இருந்து வீசப்பட்ட முத்து மாலை தாமரபரணி ஆற்றங்கரையில உள்ள இந்த குரங்கணிங்கிற இடத்துல வந்து விழுந்தது. தரையில் விழுந்த முத்து மாலை ஜோதியாக ஒளி வீசியது. அப்போது அந்த வழியாக வந்த பனையடியான் என்பவர் முத்து மாலையுடைய ஒளி வீச்ச கண்ணால பார்க்க முடியல, அவருக்கு கண்ணு கூசிச்சு. உடனே பக்கத்துல இருந்த மண் சட்டிகளை எடுத்து அந்த முத்து மாலையை மூடினார். அப்புறம் ஊர் மக்கள்லாம் கூடி முத்து மாலை கிடந்த இடத்துல சீதையோட பெயரால வழிபாடெல்லாம் நடத்தினார். ஏன்னா அம்பாளுடையதுன்னு அது தெரியும். முத்து மாலை கிடந்த இடமானதனால் இங்கு சீதாதேவி தங்கியிருப்பதாக நினைத்து அதற்கு முத்து மாலை அம்மன் அப்படின்னு முத்து மாலை அம்மன் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணார். மேலும் இந்த செவி வழியா ஒரு செய்தியும் கூறப்பட்டு வர அதிசய சம்பவமும் இங்க இருக்கிறது. நவாப் ஆட்சி செய்த காலத்துல தாமரபரணி ஆற்று கரையை நேராக அமைக்க எண்ணினா, ஒன்று போல அமைக்கணும். அதற்கு கோவிலோட சுற்றுச்சுவர் இடையூறா இருந்தது. இந்த கோவிலோட சுற்றுச்சுவர் அதை நினைத்தவர் அதிகாரி ஒருவரை கூப்பிட்டு கோவில் சுற்றுச்சுவரை அகற்றுறதுக்கு உத்தரவிட்டார். ஏன்னா கோவில் கரையோரம் இருக்கு. அதன்படி ஒரு அதிகாரி குதிரையில வந்தார். அவருடைய செயலே ஊர் சேர்ந்த நான்கு சகோதரர்கள் வம்சாவளியினர் தடுத்தார். எல்லாரும் வந்து தடுத்தார், அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்ப அந்த அதிகாரி சொன்னார், அந்த அம்மனுக்கு சக்தி இருக்குமானால் நான் கூப்பிடுறேன், அது பதில் சப்தம் தருமா அப்படின்னு கேட்டான். அம்பாள்கிட்ட நான் கேட்கிறேன், அதுக்கு சக்தி இருந்தா பதில் சொல்லுது. ஆனா அவங்க சொன்னாங்க அம்மா நிச்சயம் பதில் சொல்லுவாங்க. உடனே முத்து மாலையம்மன் முத்து மாலையம்மன் மூணு முறை கூப்பிட்டார் அந்த ஆங்கிலேய அதிகாரி. அம்மாவுக்கு தான் என்ன ஆசை பாருங்க, தினமும் தினமும் அந்த நாட்டிலே இருந்தவர்கள் பக்தர்கள் எத்தனையோ பேர் முத்து மாலையம்மான்னு கூப்பிடுறான். அப்பெல்லாம் அம்மா என்னன்னு கேட்கல. ஆனா அவளுடைய மகிமையே அறியாத அந்த ஆங்கிலேய அதிகாரி அம்மனை மூணு முறை கூட்ட உடனேயே அம்பாள் என்ன அப்படின்னு சப்தம் இடி போன்ற ஒளியில கருவறையில இருந்து கேட்டான். அப்படி சப்தத்தை கேட்ட அதிர்ச்சியில அந்த அதிகாரி மயங்கி விழுந்து. நம்மளே பாக்குறோம், நம்ம நம்மளுடைய வாழ்க்கையிலே பார்ப்போம். நித்தியபடி தினமும் ஒரு கோவில்ல இருக்கிற ஒரு தேவிய தொழுதுட்டு இருப்பாளுக்கு ஒண்ணுமே நடக்காது. ஆனா அந்த கோவிலோட வைபவத்தை கேட்டு திடீர்னு யாரோ ஒருத்தர் வந்து அந்த கோவில வந்து ஒரு வழிபாடோ ஏதோ செய்வா, அவர்களுக்கு உடனே நல்லது நடக்கும். இதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல, அதுதான் அது மாதிரி உள்ளதுதான் இதுவும். இப்ப இவருக்கு உடனே அம்பாள் என்னன்னு சப்தம் கேட்டிருக்கா. குதிரையே மயங்கி விழுந்துட்டு அவரும் மயங்கி விழுந்துட்டா. கூடியிருந்தவர்கள்லாம் பயபக்தியுடன் நின்றார்கள். அம்மன் தீர்த்தம் தெளிந்து எழுப்பியுடன் அதிகாரிக்கும் குதிரைக்கும் சுய உணர்வு வந்தது. கோவில் அதுக்கு பிறகு இடிக்காமல் விட்ட அதிகாரி ரெண்டு மண் குதிரைகளை செய்து கோவிலோட வைக்கிறதுக்கு உத்தரவிட்டார். அந்த குதிரைகளை இன்று நம்ம கோவில்ல பெரியசாமி சன்னதியில பார்க்கலாம். ஆக இந்த கோவில் அவ்வளவு பிரசித்தமாக சீதாதேவியுடைய அனுகிரகம் அவளுடைய முத்து மாலையே இந்த அம்மனாக சித்தரிக்கப்பட்டுறது. முன்னாள்லாம் இந்த கோவில் வெள்ளி செவ்வாய் மட்டும்தான் நட திறக்கப்பட்டு மத்தியானம் மற்றும் இரவு பூஜை மட்டும்தான் நடந்துட்டு இருந்தது.
அப்போது அம்மனுடைய மண் ஓட்டு திருமேனிக்கு அபிஷேகம் மற்றும் நைவேத்தியங்கள்லாம் இல்லாம தான் இருந்தது. லங்கையில சிறை வைக்கப்பட்டிருந்த சீதாதேவி உண்ணாமல் தவம் இருந்ததை நினைவு கூறும் வண்ணம் இந்த முன்னோர்கள் வெறும் தூப தீபம் மட்டும்தான் காட்டி வழிவிடுவா, நைவேத்தியம் கிடையாது. அப்புறம்தான் இப்ப சமீபத்துல ஒரு 60 வருஷத்துக்கு முன்னகுட்டி தான் கும்பாபிஷேகங்கள்லாம் நடந்தபோது அம்மனுடைய முத்து மாலையை மூடி இருந்த ஓட்டு சிலையை விளக்கி கல்லுனால ஆன திருமேனியை சிலாசாசனம் செய்யப்பட்டு தினமும் கோயில் திறக்கப்பட்டு குடமுழுக்காட்டு அபிஷேகம்லாம் பண்ணி நைவேத்தியங்கள்லாம் படைக்கப்பட்டு காலை மாலைன்னு 3 நாள் பூஜையும் இப்போ நடக்கிறது. ஆக அந்த முத்துமாலை அம்மன் சன்னதியில இடபுறமும் வலப்புறமும் பரிவார மூர்த்திகள் சன்னதிகள் புடைச்சூடு அமர்ந்திருக்கிறார். நிறைய பரிவாரங்கள் இந்த கோயில் கோயிலே ரொம்ப பெரிய கோவில். இங்கே இருந்து அங்க வர கர்மண்டபங்களா ஆன கோவில். இங்கேயும் நாராயணர் சன்னதி உண்டு. நாராயணர் ஸ்ரீதேவி பூதேவி தாயாரோட கோபுரத்துடன் கூடிய சன்னதி உண்டு. சீதையை காணாமல் ராமனும் லக்ஷ்மணும் காட்டில் தேடி அலைந்தார்கள். அப்போது வெண்பட்டு கிடந்த ஜடாயு வெட்டுப்பட்டு கிடந்த ஜடாயு பறவை ராவணன் தான் சீதையை கடத்தி சென்றான்னு கூறியதும் அனுமனுடன் வானர படவைகள்லாம் சீதையை தேடி சென்றபோது ஒரு இடத்துல ஏதோ மினுமினுப்பா மின்றதேன்னு பார்த்து அனுமான் அதன் அருகே சென்று பார்த்தபோது அது சீதாதேவி தூக்கி எறிந்த முத்து மாலைன்னு ராமட்ட வந்து கூறினார். அப்போ அந்த முத்து மாலையை ராமன் கிழக்கே நின்று மேற்கு முகமாக பார்த்ததால் இங்கு நாராயணர் கோவில் மேற்கு முகமாக இருக்கிறது அப்படின்னு அதுக்கு ஒரு வியாக்கியானம் சொல்றோம். மேலும் இந்த கோயில்ல நிறைய பரிவாரங்கள், நான் சொன்ன மாதிரி தனித்தனி சன்னதியோட முப்படாதி அம்மன், சப்த கன்னிகைகள் இருக்கு, பார்வதி அம்மன் இருக்கு, பிரம்மசக்தி இருக்கு, மாரியம்மன், சந்தனமாரி, பைரவர், வீரபத்ரர், நிறைய சன்னதிகள் இருக்கு, விநாயகர், காசிநாதர், விசாலாட்சி, நவகிரகங்கள், இப்படி எல்லாம் நிறைய இருக்கு. மூலவரா இருக்கிற அம்மா கிழக்கு முகம்படி அமர்ந்தபடி திருக்காட்சி கொடுக்குற அம்பாளுடைய திருக்காட்சியே ரொம்ப அபூர்வமா இருக்கு. அம்பாள் அமர்ந்த கோலத்தில் தங்க கவசம் சார்த்தப்பட்டவளாக தங்க திருமேனியாக காட்சி கொடுப்பாள். உடுக்க சேர்ந்த நாகபாஷமும் வாஷமும் வச்சிருப்பா, கிளி வச்சுருப்பா கையில. மேலும் சூலமும் கபாலமும் ஏந்தி சிரித்த முகத்துடன் புன்னகை பூத்த திருமேனியுடன் முத்துமாலையம்மா அழகா தரிசனம் கொடுப்பாள். இந்த அம்பாளுக்கு திருவிழான்னு பார்த்தோம்னா ஆனி மாசம்தான் பெருந்திருவிழா. தை திருமாலை பூஜை உண்டு, அதுவும் விமர்சையா கொண்டாடப்படுவோம். ஆனாலும் ஆனி மாசம் கடைசி செவ்வாய், கடைசி செவ்வான்னு அவ்வளவு விசேஷம் அம்பாளுக்கு. முத்துமாலை அம்மனுக்கு சொக்க தங்கத்தினால திருமேனி அலங்காரம் செய்யப்படும். ஆனி திருவிழாவுக்கு 15 நாளைக்கு முன்னாலேயே திருக்கால் நாட்டு வைபவம் நடைபெறும். அப்புறம் முத்துமாலையம்மன் சன்னதியோட தென்புறம் உப்பிராதி அம்மன் முன்னிலையில அன்று மத்தியம் அம்மன் மற்றும் பரிவாரங்களுக்கு எல்லாம் மகா அபிஷேகம் அலங்காரம் தீபாராதனை எல்லாம் நடத்தி கால்நடப்படும். அப்போ கருடன் வந்து வட்டம் விடுமா, அந்த அதிசயம் இன்னைக்கும் நடக்கிறது அப்படிங்க. கால்நடுற நேரம் கரெக்டா கருடன் வந்து வட்டம் விடுமா. அப்போ அந்த திருக்கால் நட்டப்படும் அன்று இரவு அம்மன் கோவில் பணியாளர் ஒருவர் ஊருக்குள் சொல்வார். அவர் சன்னதியிலிருந்து புறப்பட்டு சென்று 15ஆம் நாள் அம்மை கொடை நோன்பு அப்படின்னு எல்லா இடத்துலையும் சொல்றது, இன்னும் பறை எழுப்புறது உண்டு. எல்லாரும் விரதம் இருப்பா. விழாவிற்கு 8 நாட்கள் முன்பாக பெண்கள் பெரியசாமிக்கு கயிறு கட்டி ஆடி நேர்த்தி கடன் செலுத்துவார். பெண்கள்லாம் மாவிளக்கு எடுத்து கோவிலை சுற்றி வருவார். ஆனி மாசம் கடைசி செவ்வாய்க்கிழமைக்கு முன்னே திங்கக்கிழமை மாலையிலே அம்மன் தங்க திருமேனி அலங்கார ஆபரணங்களுடன் எடுத்து சென்று அம்மன் திருநடை திறப்பு வைபவம் நடக்கும். அம்மனுக்கு மகாபிஷேகம் செய்யப்பட்டு அலங்காரம் செய்யப்பட்டு பூஜை நடக்கும். இரவுல ஸ்ரீ நாராயணர் சப்பரத்துல ஸ்ரீதேவி பூதேவியோட தாயார்களுடன் அம்மன் கோட்டையை வலம் வந்து திருவீதி உலா வருவார். ஆனி திருவிழா முடிந்து 8ஆம் நாள் தீர்த்தவாரி நடக்கும். அன்னைக்கு அம்மா தீர்த்த உற்சவத்துக்கு பரணி தாமிரபரணி ஆற்றங்கரையில தீர்த்தவாரிக்கு எழுந்தருள்வார். இந்த ஆனி பெருந்திருவிழாவை ஒட்டி பார்த்தேன்னா பக்கத்து கிராமங்கள்ல இருந்தெல்லாம் ஆயிரக்கணக்கானவர்கள் எல்லாரும் மாட்டு வண்டியில குடும்ப சகிதமா முன்னால இருந்து வருவார்கள். இப்போ அப்படிதான் நிறைய ஆட்கள் வரும். முன்னால மாட்டு வண்டியில வந்தா இப்ப வேனு காரெல்லாம் வர நிறைய. ஆனா ஆடு வெட்டுவாங்க, ஆடு வெட்டிதான் பொங்கல் விட்டுதான் கும்பிடுவாங்க இங்க. மேலும் இந்த ஊர்ல இந்த கோவில்லயே பெரியசாமி ஒருத்தர் உண்டு. அவர் ஆற்றுல மிதந்து வந்தவர். இது அம்மனுக்கு தென்புறம் வடக்கு நோக்கி பெரியசாமி சன்னதி இருக்கு. இந்த சன்னதி வந்து கோயில் பூசாரி மற்றும் இந்த ஊர் 4 சகோதர கனவுல முத்துமாலையம்மன் வந்தான்.
கேரளாவில இருந்து எனது காவல் வீரன் பெரியசாமி நாளைக்கு தாமிரபரணி வெள்ளப்பெருக்குல வருவான். அவனை நல்ல முறையில் வரவேற்று எனது கோட்டைக்கு எனது வலது புறம் வடக்கு நோக்கி நின்ற கோலத்தில் அந்த திருவுருவை அமைத்து விடுங்கள்னு அம்பாள் சொன்னான். அம்மன் அருளானைப்படியே தாமிரபரணி வெள்ளத்துல பெரியசாமி வந்தாராம். அவரை வந்து காவல் தெய்வமாக அந்த கோவில்ல நியமிச்சிருக்க பெரியசாமி. ஆக குரங்கணி முத்துமாலையம்மன் கோவில் அவ்வளவு வளாகத்துல ஒரு ஒரு வீடே இருக்கு. அதனை பெரிய கோவில் வீடுன்னே சொல்லுவா. செவ்வாய்க்கிழமை தோறும் தாமிரபரணி ஆற்றத்துல இருந்து தீர்த்தம் எடுத்து வருவா. பெரியசாமிக்கு பூஜை முடிந்த பிறகு பல்வேறு வியாதிகளால பாதிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் அன்னைக்கு தீர்த்தம் கொடுப்பாங்க. பூசாரி தீர்த்தம் கொடுப்பார். அந்த தீர்த்தத்தை தெளிச்சா வியாதியெல்லாம் நீங்கும்னு புரியுது. மேலும் அன்று மத்தியானம் சாம்பார் சாதம் செய்து அதனை பனைமர ஓலையில செய்த பட்டையில கொடுப்பாங்க, படைப்பாங்க. அந்த படைக்கப்பட்ட சாம்பார் சாதத்தை சாப்பிட்டா உடல் நலம் இல்லாதவர்களுக்கு உடல் சாப்பிட்டா நல்ல உடற்பிணி நீங்கி குணமடைவதாக ஐதீகம் இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு. ஆக அந்த சாம்பார் சாதத்தை பெறதுக்கு இன்னைக்கும் செவ்வாய்க்கிழமை தோறும் ஏராளமான பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக செல்கிறார்கள். இப்படி பல வியாதிகளையும் நீக்கக்கூடிய சர்வ வியாதி பிரசமனியாக பக்தர்கள் வேண்டும் வரங்களையெல்லாம் தரக்கூடிய வரப்பிரசாதியாக குரங்கணி அம்மன் முத்துமாலை அம்மனாக அங்கே குரங்கணியிலே காட்சி கொடுக்கிறார். அப்பேற்பட்ட அம்பிகை திருச்செந்தூர் பக்கத்துல தான் இருக்கு. இப்போ தூத்துக்குடி மாவட்டம் ஏரல்ல இருந்து பார்த்தெல்லாம் 3 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கா அம்பாள். இப்போ திருநெல்வேலி திருச்செந்தூர் சாலையில தென்திருப்பேரன்னு ஒரு ஊர் வரும். அந்த ஊர்ல இருந்தும் போயிடலாம் இந்த கோவிலுக்கு. ஆக திருச்செந்தூர் போறவங்க அவசியம் இந்த அம்பிகையுடைய சன்னிதானத்தை அடைஞ்சு அவளையும் சேவிச்சுட்டு போனா ரொம்ப விசேஷம். பார்க்க வேண்டிய சக்தி திருத்தலம் குரங்கணி முத்துமாலை அம்மன். ஆக அந்த அம்பிகையுடைய கிருபா கடாட்சத்தினால அனைவருக்கும் எல்லா விதமான சகல சௌபாகியங்களும் கிட்டட்டும். தேவியுடைய அந்த தரிசனம் நமக்கு எல்லா விதமான பாவங்களையும் போக்கி எல்லா வல்லமையும் தரட்டும்னு பிரார்த்தி. நன்றி, வணக்கம்.